फ्रेंड्स वेलकम टू सफी लाइफस्टाइल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா பிரியாணி எப்படி செய்யறன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம் சோயா பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் சோயா 1 கிளாஸ் அரிசி 1 ஸ்பூன் சீரகத்தூள் 1 ஸ்பூன் மல்லி தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் தயிர் நெய் 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம் ஒரு ஏலக்காய் ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்குல நறுக்கியது ரெண்டு தக்காளி மல்லி புதினா ஒரு panல தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கேன் இதல நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை போட்டு ஊற வச்சுக்கலாம் சோயா நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ இத தண்ணி இல்லாம புளிஞ்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன் இதல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா mix பண்ணிட்டு எடுத்து வச்ச மல்லி தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் இது நாலு பொடியும் மொத்தமா சேர்த்துக்கிறேன் முதல்ல சீரக தூள் சரி சப்பா சொல்லிட்டேன் சீரக தூள் மட்டும் சேர்க்க கூடாது மத்த எல்லாமே சேர்த்துக்கணும் இது நல்லா mix பண்ணிட்டு இதோட இப்ப தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா mix பண்ணனும் எல்லா மசாலாவும் mix ஆகுற மாதிரி இதல கொஞ்சமா தான் உப்பு சேர்த்திருக்கேன் ஏனா சாப்பாடுக்கு வேற தனியா உப்பு சேப்போம் அதனால பத்து நிமிஷம் மட்டும் இத அப்படியே ஊற வச்சுக்கறோம் இப்போ ஒரு pan வச்சிட்டு panல 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அது காஞ்சதும் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம் மூணையும் போட்டு சோம்பு போட்டுருக்கேன் போய் எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கணும் நான் பூண்டு அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் சோயா வாயுன்றனால அதிகமாக சேர்த்துருக்கேன் நாலு பண்ணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதனோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ எடுத்து வச்சிருக்க சோயாவை போட்டுக்கிறேன் சோயா போட்டு இதோட நல்லா mix ஆகணும் இப்போ எடுத்து வச்சிருக்க மல்லி புதினாவை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா mix ஆகுற மாதிரி 30 செகண்ட் கிளறிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் இப்போ நான் panல வச்சிருக்கனால 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் குக்கர்ல வச்சா 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துனா போதும் ஏற்கனவே சோயாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து மசாலா mix பண்ணும்போது பண்ணனால இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு போய் எடுத்து வச்சுக்க அரிசி சேர்த்துக்கலாம் குக்கரில் வச்சா 2 விசில் வைக்கணும் நான் இப்போ பேனில் தான் வைக்கிறேன் அதனால 20 நிமிஷம் வேக வைக்கணும் இப்ப
ஓ லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சோயா பிரியாணிக்கு தயிர் சட்னியும் புதினா சட்னியும் நான் வச்சுருக்கேன். இதுக்கு தயிர் சட்னி வச்சா கூட போதும். இது மாதிரி நீங்களும் சோயா பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர்.